हेलो फ्रेंड्स नमस्ते वेलकम टू रमणी सिंधी इनकी वीडियो वह पाती पाकपोद मध्यमक और ग्रामर पार्ट वह पाकपो पाती अशुद्ध और शुद्ध सो अशुद्ध अब इम्प्योर अब शुद्ध अब प्योर अब सेंटेंस वह पाती ग्रामेटिकल मिस्टेकोड़पा अब वो अशुद्ध ओके नम्बर वो करेक्ट पड़ी वो एल्द शुद्ध सर सो लेफ्ट साइडल वह क्वेश्चन राइट साइडल மீ வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் சோ இது உங்களுக்கு மத்தியமால செகண்ட் பேப்பர்ல வந்து வரும் இது உங்களுடைய மத்தியமா டெக்ஸ்ட்புக்ல பேஜ் நம்பர் 161ல வந்து இருக்கும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ய ஏ கிதாப் இது ஒரு புக் ஓகேங்களா சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கனா இது ஒரு புக் அப்படிங்கற விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்ல மாட்டோம் இது ஒரு புக் இருக்கு அப்படிங்கற மாதிரி வந்து சொல்வோம் சோ எண்டிங் வந்து பாத்தீங்கனா ஹாய் அப்படிங்கற மாதிரி வந்து வரும் ஓகேங்களா இருக்கு அப்படிங்கறது மென்ஷன் பண்றதுக்காக அதனால இதற்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கனா ய ஏ கிதாப் ஹ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க मेरा नाम गोपाल इत क्वेश्चन सो इं पाती पेर गोपाल अब गोपाल अब नम हई अब वह कंपा एंडिंग वो ओके अब मेरा नाम गोपाल सो जेनरल वह पाती फ्यूचर टेंसूम पास्ट टेंस वो मटम हई वो वराद मतबड़ी एल इतम हई अब वो नेक्स्ट थर्ड क्वेश्चन मैंने एक रुपया पूछा ना वन रुपी वंदु पूछा पूछा अब क्वेश्चन केक्रदन अर्थ ओके ना वो वन रुपी केक्रेन ना केक्रेन अब अभी यूस पड़ोना मैंने एक रुपया मांगा सो पूछा मांगा डिफ्रेंस पूछा क्वेश्चन केक्रद मांगा अब ना और उदविया केक्रे केक्रे अब ना मांगा अब वेर्ड यूस पड़ो करेक्ट आंसर मैंने एक रुपया मांगा नेक्स्ट वन मैंने उसको कहा ना வந்து அவனுக்காக சொன்னேன் ஓகேங்களா சோ உஸ்கோ அப்படிங்கறது क्वेश्चन தப்பா கொடுத்திருக்காங்க சோ ஆன்சர் பாருங்க மைனிங் உஸ்சே கஹம் அவன் கிட்ட சொன்னேன் ஓகேங்களா அவனிடம் அப்படினு சொல்வோம் இல்லீங்களா அதுதான் உஸ்சே சோ உஸ்கோ வராது உஸ்சே வரும் நெக்ஸ்ட் ஒன் ராம் நீ உஸ்கே பாஸ் கஹம் ராம் வந்து அவன் கிட்ட एक्चुअली ராம் வந்து அவன் கிட்ட சொன்னா அப்படிங்கறது வரணும் இங்க கே பாஸ்னா நியர் பை னு அர்த்தம் சோ இந்த இடத்துல நியர் பை அப்படிங்கற மீனிங் வராது ஆன்சர் பாருங்க ராம் நீ உஸ்சே கஹம் ராம் வந்து அவனிடம் சொன்னான் அப்ப உஸ்சே சோ இந்த இடத்துல என்ன அவனிடம் அப்படிங்கிறதுக்கு வந்து சே அப்படிங்கிறது வரும் அதனால உஸ்சே அப்படிங்கிறது தான் கரெக்ட்டான ஆன்சர் नेक्स्ट वन उसको पूछो अवनुक्कु केलु सो अवनुक्कु केलुन्नु वराद उस्से पूछो अवनिडम केल ओकेंगला उस्से उसको बदला उस्से अप्पडिंगरदु करेक्टान आंसर नेक्स्ट वन सीता के पास पूछो सीता किट्ट केलु सो इदिलियुम वंदु के पास अप्पडिंगरदु वराद के पासना नियर बै सो इंद इडत्तुल करेक्टान वर्ड वंदु सीता से पूछो अप्पडिंगरदु करेक्टान आंसर नेक्स्ट वन मैं कल राम को मिला ना நாளைக்கு சாரி நான் நீத்து ராமனுக்கு மீட் பண்ணேன் அப்படினு கொடுத்திருக்காங்க சோ ராமனுக்குன்னு வராது ராமனை ஓகேங்களா ராமனை சந்தித்தேன் அப்போ கோ வராது சே அப்படிங்கறது வரும் மே கல் ராம் சே மிலா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க தோ தின் கேலியே சுட்டி தீஜியே ரெண்டு நாளுக்காக கேலியேனா அதுக்காக நது ரெண்டு நாளுக்காக லீவ் வந்து கொடுங்க அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இது தப்பானது கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா தோ தின் கி ரெண்டு நாளைக்கு லீவ் கொடுங்க தோ தின் கி சுட்டி தீஜியே கேலியேக்கு பதிலா கி அப்படிங்கிறது வரும் நெக்ஸ்ட் ஒன் மேரேலியே 2 ரூபாயை தீஜியே எனக்காக 2 ரூபீஸ் கொடுங்க சோ இந்த இடத்துல வந்து மேரேலியேன் வராது எனக்கு 2 ரூபீஸ் கொடுங்க அப்படின்றதா கரெக்ட்டா வரும் அதனால ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா முஜி 2 ரூபாயை தீஜியே எனக்கு 2 ரூபீஸ் கொடுங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க 11th ஒன் गांधीजी ने देश को सेवा की गांधीजी வந்து நாட்டுக்கு சேவை செஞ்சாரு அப்படின்றது வந்து வரும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீ அப்படின்றது தான் கரெகட்டான ஆன்சர் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில என்ன சொல்ல நான் லிவிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கீ அப்படிங்கற வேர்ட தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நான் லிவிங்க வந்து நம்ம கேர்லா வந்து எடுத்துக்கணும் இந்த இடத்துல कंट्री அப்படின்றது நம்ம கேர்லா தான் எடுத்துக்கும் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா கீ அப்படின்றது வந்திருக்கு கேர்லா வரக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே வந்து
கி அப்படின்றது தான் வரும். அதனால் காந்திஜினி தேஷ் கி சேவா கி, கோக்கு பதிலாக கி அப்படின்றது வந்து வரும். 12th question, மே உஸ்கே கர் கோ கயாம், நான் அவனோட வீட்டுக்காக போனேன். ஸோ கோ அப்படின்றது இந்த இடத்துல வரவே வராது. மே உஸ்கே கர் கயா, நான் அவன் வீட்டுக்கு போனேன், அவன் வீட்டுக்கு போனேன். நெக்ஸ்ட் ஒன், ரவி கோ ஏக் லடுக்கி தி. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரவி கோ அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டான ஆன்சர் என்னென்னா ரவி கே, ரவிக்கு ஒரு பொண்ணு இருந்தா, ரவிக்கு ஒரு பொண்ணு இருந்தா. ஸோ அவனுக்கு அப்படின்றப்போ கே அப்படின்றது தான் வரும். நெக்ஸ்ட், குச் பானி தீஜியோ, அதாவது கொஞ்சமாக தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சுன்ற வேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, சாலிடாக இருக்கக்கூடிய விஷயங்கள், கொஞ்சமாக சாலிடாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு குச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் வந்து லிக்விடாக இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னா தோடா அப்படின்றது தான் கரெக்டான வேர்டு. தோடா பானி தீஜி, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் லிக்விடுக்கு நம்ம கொஞ்சம்னா தோடா தான் யூஸ் பண்ணுவோம். சாலிடாக இருந்தால் மட்டும்தான் குச் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 5th ஒன், வே நஹி மர்கயா, அவன் வந்து மர்கயா அப்படின்னா இறந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டான் அப்படின்றது வந்து வராது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இறந்துட்டான் அப்படின்றப்போ மரா அப்படின்ற வேர்டு தான் வரும். ஆ சவுண்டோடு தான் கம்ப்ளீட் ஆகும். கயானா போனான்னு அர்த்தம். ஓகேங்களா? அவன் இறந்து போனான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வே நஹி மரா, அவன் சாகலை. ஓகேங்களா? மரா அப்படின்றது தான் கரெக்டான வேர்டு, மர்கையான் வராது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராமர் திங்ஸ். இது எல்லாமே வந்து புரிஞ்சிக்கிட்டு பிஹேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு லெசனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.